இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பார் விளையாடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பல விதமான விளையாட்டுகள் இருக்குது, அந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க போவோம். நம்ம பார்க்குற பயிற்சி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டபுள் பாரில் ரெண்டு கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தலைகளாக நிற்கக்கூடிய இந்த பயிற்சி, இது மாதிரி பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் டு சர்க்குலேஷன் எல்லாம் டாப் டு பாட்டம் அப்படியே ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆகி உங்கள் கண்கள் வரைக்கும் வரும். ஸோ அப்படி வர்றபோது உங்களுடைய இந்த நாள் ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அது போக இந்த மாதிரி ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் கூட நல்லா மேலே வரைக்கும் பம்ப் ஆகும். ஸோ ஒரு ஈஸியான வழியில் அவங்களுக்கு பிளட்டை வந்து நல்லா மூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, அருமையானது. இந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து செய்ய கற்றுக்கோங்க. அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்குறது இந்த டபுள் பாரில் ரொட்டேட் பண்ணக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும், ஷோல்டர் வந்து பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மிக கவனமாக செய்யுங்க. கற்றுக்கொள்ளக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா மிக மிக கவனமாக இந்த பயிற்சியில் உங்கள் கைகளை ரொம்ப இறுக்கமாக டபுள் பாரை பிடிச்சிக்கொண்டு ரொட்டேட் பண்ணுங்கள் உங்கள் ஷோல்டரை. இது வந்து டபுள் பாரில் தண்டால் போடக்கூடிய ஒரு பயிற்சி தான். இந்த தலைகீழாக தண்டால் கூட செய்யக்கூடிய இந்த பயிற்சி, இதுவும் நீங்கள் வந்து கவனமாக செய்யணும். உங்கள் கால்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வானத்தை நோக்கி இருக்கணும் இந்த பயிற்சி செய்கிற போது. இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்கள் ஷோல்டர் மற்றும் ட்ரைபீசியஸ் வந்து நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டபுள் பாரில் ஸ்விங்கு, இந்த ஸ்விங் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பேக், லோயர் பேக் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே டைமிங்கில் உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸும் நல்லா வலுவாக இருக்கணும். இந்த பயிற்சி செய்யும்போது உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இந்த பயிற்சியை வந்து நீங்கள் அழகாக பண்ணலாம். ரெண்டு பக்கமும் ஸ்விங் ஆகும்போது உங்கள் கைகள் ஸ்லிப் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தரைக்கு வந்துடுவீங்க. அதனால் வந்து மிக கவனமாக வந்து செய்யணும். தரைக்கு வந்துட்டிங்கன்னா அவ்வளோது, அதோட உங்களுடைய பயிற்சி அனைத்துமே வீணாக போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக இந்த ஸ்விங்கை வந்து நீங்கள் செய்யணும். அதே டைமிங்கில் உங்கள் ஷோல்டரும் நல்லா வலுப்பெறும், உங்கள் ட்ரைபீசியஸும் நல்லாகும், ஸ்ட்ராங்காகும். அதற்கடுத்து இப்போ பார்க்குறது டபுள் பாரில் ஜம்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்காரு நம்ம நண்பர் வந்து. இவருடைய பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலைன்னா இப்போ சொல்கிறேன். இவர் செல்வம். இவருக்கு பின்னால் வர்றாரு பார்த்தீங்களா, இவர் வந்து வள்ளிமுத்து. இவரும் வந்து அதே போல் டபுள் பாரில் ஜம்ப் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி பயிற்சிகள் நீங்கள் பண்ணுறது உங்கள் செஸ்ட்டு வந்து சூப்பரான அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு பம்பாக இருக்கும், நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். ஒரு டிஷர்ட் போட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் செஸ்ட் வந்து மிக அற்புதமான ஒரு ஸ்டைலில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே நேரத்தில் உங்கள் ட்ரைசப்ஸும் நல்ல ஒரு ஷேப்பு கிடைக்கும். இந்த பயிற்சி டபுள் பாரில் டிப், இதை செய்கிறபோது வந்து உங்களுடைய ட்ரைசப்ஸ் வந்து நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். உங்கள் ட்ரைசப்ஸோட லாங் ஹெட் வந்து மிக சூப்பராக வரும். இந்த பயிற்சி பண்ணலாம். உங்கள் ட்ரைசப்ஸ் வந்து ரொம்ப நீளமாக லென்த்தியாக சைஸ் பெருசாக வரும் இந்த பயிற்சி செய்கிறபோது. இது பயிற்சி செய்யும்போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும், ஷோல்டர் வந்து ரொம்ப கவனமாக செய்யணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி வந்து டபுள் பாலில் ரொட்டேட் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு இது போல் புதுசாக ஒரு விளையாட்டை கற்றுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.